பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தற்காப்பு கலை இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படும். இன்னர்வில் கிளப் கோயம்புத்தூர் சின்னஜி தலைவர் பிரியா சிவக்குமார். கோவையில் பெண்கள் மட்டும் உறுப்பினர்களாக கொண்ட இன்னர்வில் கிளப் கோயம்புத்தூர் சின்னஜி என்னும் புதிய கிளப் துவக்கம். இன்னர்வில் கிளப் சமுதாயம் சார்ந்த சேவை பணிகளில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு சேவை திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்னர்வில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வெஸ்ட் 320 மாவட்டத்தின் கீழ் இன்னர்வில் கோயம்புத்தூர் சினர்ஜி என்னும் புதிய கிளப்பின் துவக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா பீளமேட்டில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட தலைவர் ஆஷா சுனில், மாவட்ட இஎஸ்ஓ சிந்து சேது ஆகியோர் கலந்து கொண்டனர். 24 பெண் உறுப்பினர்களை கொண்டு செயல்பட உள்ள இந்த அமைப்பின் தலைவராக பிரியா ராம்குமார், செயலாளராக அசோக் சங்கீதா ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். பல்வேறு சேவை திட்டங்களை முன்னெடுத்து செயல்பட இன்னர்வில் கோயம்புத்தூர் சினர்ஜி அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உறுதியெடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து இன்னர்வில் கிளப் கோயம்புத்தூர் சினர்ஜி தலைவர் பிரியா ராம்குமார் பேசுகையில், இன்னர்வில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வெஸ்ட் 320 மாவட்டத்தின் கீழ் இன்னர்வில் கோயம்புத்தூர் சினர்ஜி என்னும் புதிய கிளப்பின் 24 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். எங்கள் கிளப்பில் முதல் சேவை திட்டமாக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கலரி அடிமுறை, கராத்தே ஆகிய பயிற்சிகளை வேர்ல்டு கலரி அடிமுறை ஃபெடரேஷன் மற்றும் அட்வென்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆகியோருடன் இணைந்து இலவசமாக ஒரு வருடம் பயிற்சி அளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் இன்னர்வெல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வெஸ்ட் தலைவர் மாதுரி ரவீந்திரகுமார், செயலாளர் பத்மராணி ரவிச்சந்திரன், இன்னர்வில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இனர்ஜி துணைத் தலைவர் சீதா லட்சுமி, பொருளாளர் மதுஷாலினி மற்றும் நிர்வாகிகள் அனுராதா, சரஸ்வதி மகேஷ், லட்சுமி பிரியா, ரம்யா செந்தில், இன்னர்வில் அமைப்பின் மூத்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.